நெல்லையில் பெய்த கனமழையால் மழை நீர் புகுந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு தண்ணீரை வெளியேற்ற போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் நெல்லையில் நேற்று மாலையில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சுமார் 3 மணி நேரம் தொடர்ந்து நீடித்த கனமழையால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் மாநகரில் மணகாவளம் பிள்ளை நகர், செந்தில் நகர், அன்பு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பிற்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகினார்கள். இது பற்றி தகவல் அறிந்ததும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு சந்திரன் மற்றும் அதிகாரிகள் மணகாவளம் பிள்ளை நகர், செந்தில் நகர் ஆகிய பகுதிகளில் நேரில் சென்று பார்வையிட்டு தண்ணீரை வெளியேற்றவும் தேவையான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து மழைநீர் புகுந்து பாதிப்படைந்த பாளையங்கோட்டை சிவன் கோவிலையும் பார்வையிட்டு கோவில் உள்புறம் தேங்கி நிற்கும் மழைநீர் மோட்டார் மூலம் வெளியேற்ற உத்தரவிட்டதை தொடர்ந்து மோட்டார் வைத்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பின்னர் அன்பு நகர் பகுதியில் சாலை 2 பிரிக்கப்பட்டு சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் வெளியேற முடியும். அன்பு நகர் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்தது. அங்கும் சட்டமன்ற உறுப்பினர், ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர். குடியிருப்பு பகுதியில் இருந்து பலர் காலி செய்துவிட்ட நிலையில் அங்கிருக்கும் ஒரு சில குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு குடித்தண்ணீர் உள்ளிட்ட வசதிகளை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து சாலையின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த சென்டர் மீடியனை இடித்து தண்ணீர் வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பகுதிச் செயலாளர் செல்லதுரை, மாணவர் ஒன்றிய செயலாளர் நடராஜன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தண்ணி எழுத்தோடு கட்டணும்.